Hi, welcome to Crack with Jack 10PC and 10USRB channel. In this topic, we will talk about the information. Crack with Jack Telegram channel, 10PC and 10USRB exam prepare daily online mock test conduct. In this daily 300 exam, we will exam end of rank list follow up and post. So, in the exam, you will study daily mock test. You will rank in the rank. Telegram channel link description box. Now, we will talk about the topic. Advent of European So, we will talk about the trade. அவங்க எப்படி ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு மேஜர் 3 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து தரைவழி மார்க்கமாகவும் இருந்துச்சு, கடல்வழி மார்க்கமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மேப்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்க ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியா, காஸ்பிகன்சி வழியா வந்து கருங்கடல் கோஸ்ட், ஐ மீன் பிளாக் சி கோஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து சிரியா, பெர்ஷியா வழியா வந்து அலெக்சாண்ட்ரியா கோர்ட்டுக்கும், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அரேபியன் சி வழியா வந்து பாரசீக வளைகுடா வழியா கருங்கடலுக்கும் வந்துட்டு, மீன் இது வந்து தரைவழி மார்க்கமா இருந்துச்சு ரெண்டு பக்கமும், இது வந்து கடல்வழி மார்க்கமா வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு முக்கிய மேஜர் ரூட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இந்த மூணு முக்கிய மேஜர் ரூட்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு ஸ்டாப் ஆச்சு. எப்போ அப்படின்னா 1453 இங்க இருக்கிற டர்க்கிஷ் மன்னர், அது மீன் துருக்கிய நாட்டு மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா கான்ஸ்டான்டினோபிள வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறமா மேஜர் 3 ரூட்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அவர் பேர் வந்து ஆட்டமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க தரைவழியாகவும் பண்ணல, கடல் வழியாகவும் பண்ணல. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற யூரோப்பியன்ஸ் எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, என்ன மாதிரியான ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். 1453 கான்ஸ்டான்டினோபிள டர்க்கிஸ் வந்து கைப்பற்றதுக்கு அப்புறமா ஐரோப்பியர்களோட ட்ரேட் வழிகள் எல்லாமே வந்து தடைப்பட்டு போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு புதிய வழிகளை கண்டுபிடிச்சுதான் வந்துட்டு போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ், டானிஷ், பிரெஞ்சு இவங்க எல்லாருமே வந்தாங்க. ஸோ இதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போர்ட்ல டக்கு பிரைட் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அது போட்டிருக்கிற ட்ரெஸ் பேர் வந்து ஃப்ராக். அப்படி இல்லை அப்படின்னா போர்ட்ல டக்கு பிரைட் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி ஃப்ரீ ஷோ காமிச்சிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுல போர்ட் அப்படின்றது என்னன்னா போர்ச்சுகீஸ், டக் அப்படின்றது வந்து டச், பிரைட் ட்ரெஸ் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ், டான்ஸ் அப்படின்றது வந்து டானிஷ், ஃப்ராக் இல்லைன்னா ஃப்ரீ அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்ச். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் தான் வந்துட்டு முதன் முதலாக கடல்வழி பயணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுல இளவரசர் ஹென்றி, அதாவது பிரின்ஸ் ஹென்றி என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு அறிவியல் பயிற்சி பள்ளிக்கூடத்தை வந்து ஆரம்பிச்சார். யாருக்கு அப்படின்னா மாலுமிகளுக்கு. ஸோ இவரோட ஆர்வத்தை பாராட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹென்றி த நேவிகேட்டர் அப்படின்ற பட்டத்தை வந்து அவங்க ஊர்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே இந்த பயிற்சி எல்லாம் வந்துட்டு பயன்படுத்தி பாக்குறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா பார்த்தலோமியோ டயஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறாரு. அங்கிருந்து 1453 கிளம்புறாரு. அவர் எங்க வந்து ஸ்டாப் ஆகிறார் அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆப்ரிக்கா அங்க வந்து ஸ்டாப் ஆகிறாரு. அதாவது என்னன்னா ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை அடைகிறாரு. ஏன் அப்படின்னா அவர் பயணம் செஞ்சுட்டு வர வழியில அந்த இடத்துலதான் வந்துட்டு புயல் வந்து மையமாகுது. அதுக்கப்புறம் அவரால் வந்து அவரோட பயணத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அது பேர் வந்து புயல் முனை அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ஊருக்கு வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து புயல் முனை அங்கே ஸ்டாப் ஆனேன், அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்தியாவையும் இல்லை அந்த பக்கத்துல உள்ள ஊரையே போய் சேரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன போர்ச்சுகீஸ் கிங் என்ன சொல்றாருன்னா அதுக்கு பேர் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறாரு. நன்னம்பிக்கை முனை, அதாவது அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஊரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்ற பேரையும் இங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே இந்த இடத்த தாண்டி போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்கோ டி காமாவை அனுப்பிச்சு ட்ரையல் பாக்குறாங்க. ஓகேங்களா? அவர் எப்போ வர்றாரு அப்படின்னா 27 May 1497 வராரு. வந்து நம்ம ஊர்ல கூலிக்கோடு, அதாவது கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு. ஓகேங்களா? ஸோ அங்க என்ன பண்ணாரு அப்படின்னா சாதுவான ஒரு மன்னர் இருக்காரு, அவர் பேர் தான் சாமரின்.
இருக்கீங்களா, அவர் என்ன பண்ணார், வாங்க எங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ரெண்டே வருஷத்துல வந்துட்டு பெட்ரோ ஆல்வரிஸ் கேபல் அப்படின்ற ஒரு மாலுமி வந்து 13 ஷிப்போட 100 பேர் கொண்ட ஒரு குழுவை கூட்டிட்டு வராரு. ஓகேங்களா, ஸோ பெட்ரோ ஆல்வரிஸ் கேபல் அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெட்ரோ அப்படின்றவர் வந்து ஆல் வகையான கேபிள் கனெக்ஷன் கொடுப்பாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 13 ஷிப் அப்படிங்கறத வந்து ஒரு யூரோப்பியன்ஸ்க்கு வந்து 13 வந்து ஒரு கெட்ட நம்பர். ஓகேங்களா, அவங்க ஊர்ல வந்து டோரா இருந்தாலும் சரி, ஒரு தெருவா இருந்தாலும் சரி, இந்த 13 நம்பரை வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு துரதிருஷ்டமான ஒரு நம்பர் முதல் அங்கிருந்து கிளம்பி கூட்டிட்டு வராங்க நம்ம இந்தியாவுக்கு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்காக அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆள்லாம் அவங்க இறக்குனதுக்கு அப்புறமா 1501 செகண்ட் விசிட் அடிக்கிறாரு யார் அப்படின்னா, வாஸ்கோ டி காமா ஊருக்கு போயிட்டு திரும்பி வராரு. ஒரு 20 ஷிப்ல ஆளை கொண்டு வந்து கண்ணூர்ல முதல் செட்டில்மெண்ட்டை போடுறாங்க அவங்க, அதாவது கொச்சின்ல. ஓகேங்களா, ஸோ போட்டதுக்கு அப்புறமா இவங்களை பாத்துக்கிறதுக்காக பிரான்சிஸ் கோடி அல்மேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க. அவரோட பீரியட் என்னன்னா வந்து 1505 இருந்து 1509 வரைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஓகேயா, ஸோ அவர் வந்தவுடனே என்ன பண்றாருன்னா, அரபு ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்றாரு, வார் பிடிச்சி, ஓகே நீங்களாம் வந்து எங்கள் ஊருக்கு வர வேண்டாம், நாங்கள் மட்டும்தான் வந்து இந்தியா கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு. பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பாலிசி ஒன்று போகிறாரு. அந்த பாலிசி பேர் தான் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி, அதாவது நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா, ஸோ அந்த கொள்கையில் வந்து நிறைய விஷயம் வந்துருக்கு, மீன்ஸ் நிறைய பவர் இருக்கும், நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு ரூல்ஸ் செட்டில்மெண்ட்டை ஒரு பண்ணுறாரு. போட்டதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பாலிசி என்ன பண்ணுது அப்படின்னா, அரேபியன்ஸ் வந்து இந்தியன் ஓஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு தடையாக இருக்குது. அவங்களோட அவங்க ஊருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க யார் அப்படின்னா, எகிப்தியன்ஸ் அண்டு டர்க்கீஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பண்ணிட்டாங்க, அரேபியன்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி முதலில் சுதாரிச்சுக்கிறாங்க. ஆன உடனே இவங்க 3 பேர் அலையன்ஸ் ஆயிடுறாங்க, யார், அரேபியன்ஸ், டர்க்கீஸ் அண்ட் எகிப்தியன்ஸ். ஓகேங்களா, இவர் கூட நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து கூட்டு செய்கிறாங்க, யார் அப்படின்னா வந்து சுல்தான் ஆஃப் குஜராத். ஏன்னா வந்து இந்த போர்ச்சுகீஸில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து மராட்டியஸ் கூட மட்டும்தான் வந்து நல்ல நட்புறவு வச்சிருந்தாங்க, மற்ற யார் கூட நட்புறவு வச்சில்ல. ஸோ சுல்தான்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பிரான்சிஸ் கூட அல்மேடா பையனை வந்து முதல்ல சாவடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1509 வந்துட்டு எகிப்தியர்களால் வந்து பிரான்சிஸ் கூட அல்மேடா கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறமா வந்து வந்தவர் தான் பிரான்சிஸ் கூட அல்புகர்க்கு வராரு. அவர் செகண்ட் வைஸ்ராயா வந்து நம்ம இந்தியாவில் வந்து உட்கார்றாரு. உட்காந்து ஃபர்ஸ்ட் சும்மா இல்லாமல் 1810 வந்து கோவாவை வந்து கைப்பற்றாரு. யார்கிட்ட அப்படின்னா வந்து பிஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து கைப்பற்றாரு. அதுக்கடுத்து 1511 வந்து மலாக்கா தீவை வந்து கைப்பற்றாரு. 1515 வந்துட்டு ஒரு ஆர்மஸ் போர்ட் ஒன்று வந்து அமைச்சிடுறாரு. அது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃப், அதாவது பாரசீக வளைகுடாவில் வந்து இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாலிசிஸ், அதாவது அவருடைய கொள்கைகள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்துச்சு. அது அப்படிப்பட்ட என்ன கொள்கை அப்படின்னா, கலப்பெண் திருமணங்கள் வந்து அவருடைய அந்த காலத்துல வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா முஸ்லீம்களுக்கு ரொம்ப எதிராக இருந்துச்சு. இவருக்கு வந்து முஸ்லீம் பிடிக்காமையே போயிடுச்சு, முஸ்லீம்களுக்கு இவர் பிடிக்காமையே போயிடுச்சு. இப்படிதான் வந்து இவருடைய பீரியட் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து லோவான சக்சஸஸ் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா நியோடி ஹுன்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர. அவரோட பீரியட் என்னன்னா 1529 இருந்து 1538 வரைக்கும் இருக்காருங்க. ஸோ வந்தவன் என்ன பண்ணாரு, முத முத செட்டில்மெண்ட் போட்ட இடம் வந்து கொச்சின் இல்லையா, அதை வந்து எங்க பண்றாரு அப்படின்னா கோவாவுக்கு மாத்துறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு குஜராத்ல இருக்கிற பசின் அப்படின்ற இடத்த வந்து பகதூர் ஷாட்ட வந்து கைப்பற்றாரு. ஏன்னா முத முதல்ல வந்துட்டு இவங்க வந்த உடனே குஜராத்காரங்க தான் வந்து இவங்களை எதிர்த்து அரபிகோட வந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த பசினை வாங்குறாரு குஜராத்ல இருந்து. ஓகேங்களா, வாங்கிட்டு அடுத்த டையூ அண்ட் சால்செட் இதையும் வந்து கைப்பற்றாங்க. எப்போ அப்படின்னா 1537 டையூவையும் 1543 வந்து சால்செட்டையும் கைப்பற்றாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஸோ ஓவராலாக வந்து இவங்க என்னென்ன இடத்த வந்து கைப்பற்றிருக்காங்கன்னு பார்ப்போம். கோவா, டையூ, டாமன், பசின், பாம்பே, சால்செட், சவுல். ஓகேங்களா, இந்த மாதிரி இடங்களை வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. அதை எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கோவால டாமன், டையூ, பஸ்ஸேரி, பாம்பேக்கு போய் சால்சாட போறாங்க. அவங்க ஷால்லன்னு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா, என்ன பண்ணாங்க நம்ம ஊருக்கு வந்து அப்படின்னா வந்து டபோக்கோ, அதாவது வந்து
புகையிலைகளை வந்து பயிரிட்டாங்க. அதே மாதிரி ஹிந்துஸையும் சரி முஸ்லீம்ஸையும் சரி என்ன பண்ண கேத்தோலிக் ரீஜியனுக்கு மாத்தினாங்க, அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி மாத்தினாங்க மெயின் விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஸ் மெயினா வந்துட்டு இந்த அச்சு இடுவாங்க இல்லையா அதை வந்து கொண்டு வந்தாங்க. எங்க அப்படின்னா கோவால வந்து வச்சாங்க. அது ஏன் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து நம்ம ஊருக்கு வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கிறிஸ்டியனிச பரப்புறதுக்காக வந்துட்டு பைபிளை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போவே வந்த முத இதுலயே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ அப்படின்னா 1856 அதுக்காக தான் வந்துட்டு அந்த ப்ரெஸ் எல்லாம் வந்துட்டு முதல் நம்ம ஊர்ல வச்சாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் நிறைய வந்து மருத்துவ தாவரங்கள் இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நான் ஒரு புக் எழுதணுன்றதுக்காக 1563 ஐரோப்பிய எழுத்தாளர் வந்து இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற ஒரு புக்கையும் வந்துட்டு வெளியிட்டாரு. இப்படி எல்லாம் பண்ணவங்க எப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அல்புகூருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப திறமையற்றவங்க தான் இருந்தாங்க முதல் விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாட்டு வாணிபர்கள்ட்ட இருந்துமே அவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்தினது. விஜயநகர பேரரசு கூட மட்டுமே வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை போர் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு போர்ச்சுகீஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரூல் ஆஃப் ஸ்பெயினுக்கு கீழே வந்து இது போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வீழ்ச்சிக்கான காரணங்களாக இருந்துச்சு. ஓகேங்களா, போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் வந்தவங்க தான் டச்சுக்காரர்கள். 1602 வந்து ஈஸ்டர்ன் இந்தியா கம்பெனியை செட்டில் பண்றாங்க இந்தியாவில். 1500 யார் இருந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். அவங்க 1600 வரைக்கும் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டச்சுக்காரர்கள் வராங்க. இவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்பைசஸ். ஓகேவா, ஸோ அதனால வந்துட்டு மெயினாக ஈஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு அவங்களோட ட்ரேட்ஸ் இருந்துச்சு. நம்ம நாட்டிலேருந்து பருத்தி அரிசி கரும்பு அபினி அபரி அதாவது இண்டிகோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான பொருட்கள் வந்து ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1610 வந்துட்டு ஒரு ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணாங்க. எங்க அப்படின்னா வந்து புலிக்கெட் அதாவது பழவேற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அங்க வந்துட்டு பில்ட் பண்றாங்க. அந்த கோட்டைக்கு பேர் கூட வந்து கெல்லீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. டச்சுக்காரர்கள் எல்லாருமே வந்து அந்த கோட்டையிலதான் வசிச்சாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்களோட செட்டில்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் புன்னக்காயல் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அவங்களோட செட்டில்மெண்ட் வந்து இருந்துச்சு. 1623 அம்போயனா மஸ்கர் வந்து நடக்குது. அம்போயனாங்கிறது இப்ப இருக்கிற இந்தோனேஷியா. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து டச்சஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் வந்துட்டு ஒரு பெரிய படுகொலை வந்து நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்காரங்க வந்து ஒரு 10 இறந்து போறாங்க டச்சஸ்னால. பிளஸ் அதோட மட்டும் இல்லாம ஜாப்பனீஸும் வந்து சேர்ந்து வந்து இறந்து போறாங்க. ஒரு 9 இறக்குறாங்க. இதனால வந்து இங்கிலீஷ்க்கும் டச்சஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விரோதம் ஏற்படும். 1759 சின்சுரா அப்படின்ற இடத்துல வந்துட்டு என்ன சொல்றது சின்சுராவை கேப்சர் பண்ணி பெட்ரா வார் வந்து அங்க நடக்குது. ஓகேங்களா, அங்க என்ன பண்றாங்கன்னா டச்சஸ் வந்து தோல்வி அடைஞ்சிடறாங்க. 1795 வந்து டச்சஸ்காரங்க வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. ஓகே, அவங்களோட ட்ரேட் சென்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூரத், சின்சுரா, நாகப்பட்டினம், மசூலிப்பட்டினம், பால்சோர், காசிம் பஜார், புலிகெட், பாட்னா, இதெல்லாம் வந்து அவங்க ட்ரேட் சென்டர்ஸ். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சூரத் சின்னதா நகத்துல அடிப்பட்டாலும் மான் கத்துவான், பாலா காசி புலி கூடிய பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 3 இருப்போம். 2 பயங்கர அதிபுத்திசாலிங்க இருப்பாங்க, ஒருத்தன் வந்து ரொம்ப வந்து முட்டாளா இருப்பான். அந்த மாதிரிதான் வந்துட்டு சூரத், பாலா, காசி இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க பேரு. ஒருத்தன் வந்து சின்னதா அடிப்பட்டாலும் இந்த மாதிரி கத்ரா, இன்னொருத்தன் வந்து இந்த 2 பயங்கரமான ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த டச்சுக்காரர்களுக்கு அப்புறமா யார் வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேயர்கள் வராங்க. ஆங்கிலேயர்கள் அதாவது த பிரிட்டிஷ்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் 1600 December 31 அப்போ ஒரு 100 வியாபாரிகளோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அவங்க பயணம் செய்யறாங்க. இதுக்கு வந்து யாரு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குயின் எலிசபெத் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1601 முதலாம் ஜேம்ஸ் என்ன பண்றாரு, கேப்டன் வில்லியம்ஸை வந்து ஜஹாங்கீரோட அரசவைக்கு அனுப்பி வச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து அந்த பர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் 1615 சார் தாமஸ் ரோ வந்து இந்தியாவுக்கு வரும்போதுல ஜஹாங்கீர் வந்து பர்மிஷன் லெட்டர் கிராண்ட் பண்ணுவாரு. இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜஹாங்கீருக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஒரு ட்ரேட்ல வந்து சின்ன சண்டை நடக்கும் போதுல ஆங்கிலேய தளபதி
தாமஸ் பெஸ்ட் அப்படின்றவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி வருவாங்க. அதான் வந்து 1615. அப்போ வரும்போதுல சார் தாமஸ் ரோ வருவாரு, அவருக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1639 பிரான்சிஸ் டே வந்து சந்திரகிரி அரசர்கிட்ட இருந்து ஒரு சின்னதா நிலம் வாங்குறாரு. எங்க அப்படின்னா மெட்ராஸ்ல வாங்குறாரு. வாங்கி அங்க வந்து ஒரு கோட்டை கட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் ஜார்ஜ் கோட்டை. இப்போ வந்து அவங்க செட்டில்மெண்ட் சென்னையிலயும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா சார்லஸ், இரண்டாம் சார்லஸ்க்கும் கேத்தரின் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ் மன்னரோட பொண்ணு. அது முன்னாடி போர்ச்சுகீஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை நடந்ததாதான் கருதப்பட்டுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் நடக்குது. யாருன்னா இரண்டாம் சார்லஸ்க்கும் கேத்தரினுக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கிறப்போ டௌரியா என்ன பண்றாங்க அப்படின்னா பாம்பேயை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு செட்டில்மெண்ட் மெட்ராஸ்லயும் முடிஞ்சிச்சு, இப்போ பாம்பே கொடுத்து பாம்பே செட்டில்மெண்ட்டும் பண்றாங்க. ஓகேங்களா. பாம்பேல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்ட்டுக்கு அதாவது திருவாளர் ரெண்ட்டுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விடுறாங்க. எப்போ அப்படின்னா 1668 இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பாம்பே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து சூதநூதி. சூதநூதி அப்படிங்கிறது இப்போ இருக்கு கல்கட்டா சொல்றாங்க, அந்த ஏரியா வந்து சூதநூதி சொல்லுவாங்க. இப்போ அங்க என்ன பண்றாங்கன்னா அங்கேயும் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. அது யாரு மூலியமா அப்படின்னா ஜாப் சார்னக் மூலியமா ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜமீன்தார் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு கீழே எந்தெந்த ஊர்கள் வருது அப்படின்னா சூதநூதி, கலிக்கட்டா, கோவிந்தபூர். அதாவது தமிழ்ல வந்து கலிக்கட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி மூணு ஊரையும் உள்ளடக்கி ஒரு ஜமீன்தார் சிஸ்டம் வருது. எல்லா ஊர்களும் சேர்ந்து கல்கட்டா அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆகுது. கல்கட்டாவில் என்ன பண்றாங்க அங்கேயும் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. ஆக மட்டும் பாம்பே முடிஞ்சிச்சு, கல்கட்டா முடிஞ்சிச்சு, மெட்ராஸ் மாதிரி முடிஞ்சிச்சு. இங்க இருக்கிற அவங்களோட செட்டில்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கடல் ஓரமாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவுரங்கசீப்போட பர்மிஷன் வாங்கி கல்கட்டால ஃபேக்டரி அமைச்சிடறாங்க. 1700 என்ன நடக்குது அப்படின்னா வில்லியம் கோட்டையும் கட்டிடுறாங்க. இந்த வில்லியம் பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா வில்லியம் அரசரோட நினைவாக அந்த கோட்டையும் வந்து அங்க நிறுவப்படுது. வாணிப தலங்கள் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னா புரோச், பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், ஆக்ரா, அகமதாபாத், மசூலிப்பட்டினம். இங்கெல்லாம் அவங்களோட வாணிப தலத்தை நிறுவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1858 வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அது மெயினா வந்து பிளாசி போர், பக்சார் போருக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து டேனியர்கள், அதாவது டெனிஷ், டென்மார்க்கை சேர்ந்தவங்களை வந்து நம்ம வந்து டேனியர்கள், டெனிஷ் நாட்டு மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1616 மார்ச் 17 டென்மார்க்கோட அரசர் வந்து 4 கிறிஸ்டியன் என்ன பண்றாரு ஒரு சேர்ட்டர் வந்து இஷ்யூ பண்றாரு. அதாவது பட்டயமா வந்து அவரோட பீக்கிழக்கு இந்திய கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. அவர் 1620 என்ன பண்றாங்க அப்படின்னா தரங்கம்பாடி, அது அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டனிஷ்பர்க் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து திருவள்ளிக்கேணியை வந்து ட்ரிப்பிளிக்கேணின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து தரங்கம்பாடிய டனிஷ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 1676 வந்து சிராம்பூர், அதாவது பெங்கால்ல வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு செட்டில்மெண்ட் தான் டெனிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த செட்டில்மெண்ட்டையும் அவங்க பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் எல்லா ட்ரேடையும் என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்து அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்னா வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க. எங்க அப்படின்னா தரங்கம்பாடியில். அது யார் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செகன் பல்க் அப்படின்றவர் வந்து செட் பண்ணியிருப்பாரு. டெனிஷோட கிங் வந்து அனுப்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா. அவங்களும் ஏன் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டியனிட்டியை வந்து வளர்க்கறதுக்காக, மெயினாக வந்து இந்த பைபிளை வந்து அச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் வந்து டேனியர்கள் உள்ள வந்தாங்க. சொத்தி சீக்கிரமா திரும்பி போயிட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் அவங்க தான் வந்து கடைசியா நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க யூரோப்பியன்ஸ்லேயே. அதாவது 1664 பிரான்ஸ் மன்னர் 14 லூயி என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட அமைச்சர் கால்பர்ட்டை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஆரம்பிக்க ஒரு பர்மிஷனத்தை கொடுத்தாரு. அதன் மூலியமா 1668 என்ன பண்ணாங்க அப்படின்னா சூரத்ல வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாங்க. அது யாரு பண்ணாங்க அப்படின்னா கரோன் அப்படின்றவர் பண்ணாரு. நம்ம கரிசனியா வந்து கரோனுக்கு சூரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. சாப்பிட ஞாபகம் வச்சுக்கலாம். 1669 மறுக்கா வந்து மசூலிப்பட்டினம் வேணும் அப்படின்னு சொல்லி கோல்கந்தா சுல்தான் கிட்ட போய் நிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் மர்க்கரா அப்படின்றவர் வந்து மசூலிப்பட்டினத்துல செட்டில்மெண்ட் பண்ணுவாரு. அதை வந்து யார்கிட்ட இருந்து வாங்குவார் அப்படின்னா கோல்கண்டா சுல்தான் கிட்ட இருந்து வாங்குவாங்க.
பாத்தீங்கன்னா மறுக்கா வருவாரு இங்க மசூலிப்பட்டினத்தை வாங்குறதுக்காக. அடுத்து 1673 ஷர்கான் லோடி அவர் வந்து பிஜப்பூர் ஆட்சியாளராக இருந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை வாங்கியிருப்பாங்க. நான் வந்து எப்படின்னா மார்க்கர் மாதிரி இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஷர்கான் லோடி வந்து பாண்டிச்சேரி ஒரு மானியமாக கொடுத்துருப்பாரு அப்படின்னா. ஸோ அப்போ பாண்டிச்சேரி கொடுத்ததுக்கு அப்புறமா பாண்டிச்சேரி அவங்க ஹெட்குவார்டர்ஸாகவே மாற்றிருப்பாங்க. ஸோ அதான் வந்து மார்க்கர் மாதிரி வந்து நாங்கள் அங்கே இருந்துருவோம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டின் அப்படின்றவர் வந்து பாண்டிச்சேரியை வாங்கியிருப்பாரு. ஸோ கரோனுக்கு வந்து நம்ம கரசினே கொடுத்துருக்கோம் தான் கரோன். அதே மாதிரி அவரோட பேர் இதெல்லாம் மார்க்கர் அவர் பேரு. மர்க்கா வந்து சொல்றது மசூலி பண்ணிடத்தை வாங்கியிருப்பாரு. மார்டின் நல்லா மார்க் பண்ணி இங்கே இருந்துருவோம் மார்க்கர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் வந்து பாண்டிச்சேரியை வாங்கிட்டு அந்த தலைநகரம் ஓகேங்களா. அதுக்கடுத்து 1442 வந்து டூப்ளே வந்து இந்தியாவுக்குள்ள வர அவதான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுநராக நம்ம இந்தியாவில் இருப்பார். அந்த இந்தியாவிலன்னா பிரெஞ்சில் வந்து இங்கே இருப்பார். அதுக்கப்புறமா வந்து டுமாஸ் வந்து இந்தியாவுக்கு வருவார் ஓகே. அதோட வந்து பிரெஞ்சோட ஆதிக்கம் வந்து இந்தியாவில் முடிவடைஞ்சிடும். அவங்களோட வாணிப தலங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா சூரத், மசூலிப்பட்டினம், பாண்டிச்சேரி, சந்திரநாகூர், மாஹி, காரைக்கால், பால்சூர், காசிம் பசார் இந்தத்துலலாம் வந்து அவங்களோட வாணிப தலத்தை வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க. ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டோட ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருந்துச்சு. அதுல முக்கியமா ஒருத்தரை பத்தி பேசணும் யார் அப்படின்னா ஆனந்த ராகம், அதாவது அந்த காலத்துல டிரான்ஸ்லேட்டரா இருந்தாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு இருந்தாங்களே பிரெஞ்சுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வர்த்தக போக்குவரத்தை வந்து அவர் மொழிபெயர்ப்பு பண்ணி அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. 1736 1760 வரைக்குமான நடந்த சம்பவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. எழுத்துப்பூர்வமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான். 1762 தான் வந்து ஃபர்ஸ்ட் காயின் வந்து வெளியிடுறாங்க. ராணி விக்டோரியாவுக்கு அப்புறமா 7th Edward வந்து அவருடைய உருவம் தாங்கிய ஒரு நாணயத்தை வெளியிடுறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து 1935 வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முதல் முறையாக நாணயத்தை வெளியிடுறதுக்கான அதிகாரத்தை பெறுது. 1938 ஜனவரியில கிங் 7th Georgeஓட உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டை வந்து முதன் முதலாக RBI வந்து வெளியிடுறாங்க. இப்படிதான் வந்துட்டு இந்தியாவில வந்து யூரோப்பியர்கள் வந்ததுக்கும் போனதுக்குமான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு இருந்துச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆவண காப்பகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. அதுக்கு பேர் சென்னை பதிப்பாசனம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி டெல்லியில வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகமும் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து நேஷனல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. அதே மாதிரி இதுல வந்து தமிழ்நாடு அச்சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. அதே மாதிரி மெட்டீரியல் சோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு நடத்த பாக்குறப்போ அவங்க இருந்தாங்க அப்படின்ற ஒரு சோர்ஸ் தான் நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கடலூர்ல வந்து புனித டேவிட் கோட்டை நிறுவியிருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி சென்னையில வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, பாண்டிச்சேரியில செயின்ட் லூயிஸ், அதே மாதிரி கொச்சின்ல வந்து புனித பிரான்சிஸ் ஆலயம், இது மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலயும் அவங்களுடைய வந்ததுக்கும் போனதுக்குமான ஒரு மெட்டீரியல் சோர்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபேரா இருக்கிறவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னா பிரான்சிஸ் கொச்சின், அதாவது செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் வந்து கொச்சின்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது லூயிஸ் ஃபோர்ட் பாண்டிச்சேரியில இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த லூயிஸ் போட்டு எப்படி சொல்றோம் அப்படின்னா லூஸா வந்து போனிட்டெயில் போட்டதான் வந்து கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்லுவாங்க. லூஸ் பாண்டிச்சேரி லூஸா போனிட்டெயில் போட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து மெட்ராஸ்ல இருக்கு. அதை வந்து அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்றது மெட்ராஸ்னாலே ஒரு சார்ஜ் இருந்த மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து டேவிட் ஃபோர்ட் வந்து கடலூர்ல இருக்கு. டிவைட் ஆகுறதும் கூட்டு சேர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதாவது டேவிட் டிவைட் ஆகுறது கூடுதல் கூட்டு சேர்றது ஓகேங்களா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேஷனல் மியூசியம் இன் டெல்லி, நேஷனல் மியூசியம் வந்து டெல்லியில இருக்கு. அது எப்போ வந்து நிறுவப்பட்டாங்க அப்படின்னா 1949 இதை மிகப்பெரிய வந்து அருங்காட்சியகமாக வந்து இருக்கு. தேங்க்யூ.